வணக்கம். கணக்கம் இணைக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே என்ன பார்க்க போறோம்னா, 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு எக்ஸஸ் 9.2 பயிற்சி 9.2 பார்ப்போமா. இதில் டோட்டலாக 5 ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அதை ஃபுல்லாக அந்த ஒரே வீடியோவில் பார்த்துருவோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு விதத்துக்குமே உபயோகமாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதனோட சேர்த்து எக்ஸாம்பிள் சம்ஸும் சொல்லிடுறேன். ஓகேவா? சப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நிகழ்ச்சிகளின் வகைகள் பார்ப்போமா. டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நிகழ்ச்சிகளின் வகைகள், என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் வகைகள் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ்க்கு ஒரு 4 ஈவெண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு, 4 மாடல் 4 டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தேவைப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷுவர் ஈவெண்ட் ஆர் சர்டைன் ஈவெண்ட், அதை உறுதியான நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். ஓகே, எந்த மாதிரி நிகழ்ச்சியை, எந்த மாதிரி ஈவெண்ட்டை நம்ம ஷுவர் ஈவெண்ட்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் இ அப்படின்னு இருக்குன்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 கிடைச்சது அப்படின்னா அந்த ஈவெண்ட் ஷுவர் ஈவெண்ட், உறுதியான நிகழ்ச்சி. புரிஞ்சுதுங்களா? எந்த இடத்துல அந்த மாதிரி கிடைக்கும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஒரு டைஸை நம்ம உருட்டுறோம் அப்படின்னா அதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன கண்ணு வரும், ஏதாவது என் ஆஃப் எஸ் எவ்வளவு கண்ணு கிடைக்கும், 6. ஒரு டைஸை உருட்டும் போது என் ஆஃப் எஸ் 6 இல்லையா, அது நமக்கு தெரியும். அதுல ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன், என்ன அப்படின்னா, 7 விட குறைவான எண்கள் விழுவதற்கான நிகழ்தகவு லெஸ் தேன் 7 அப்படிங்கும் போது, ஒரு ஈவெண்ட் இ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுல வந்து 7 விட குறைவாக அப்படிங்கும் போது 1, 2, 3, 4, 5 அப்புறம் என்ன கண்டு கிடைக்கும், 6 இல்லையா. அப்ப அதுக்கு மேல கிடைக்குமா? அதான் 7 விட குறைவா, ஒரு டைஸ் உருட்டும் போது அதுல 7 கிடையாது, இருந்தா அந்த மாதிரி க்வெஸ்சன் புரிஞ்சுனா, 7 விட குறைவான நம்பர்ஸ் லெஸ் தேன் 6, 7 அப்படிங்கும் போது இந்த நம்பர் எல்லாம் அந்த ஈவெண்ட்டுக்குள்ள வந்துடும் இல்லையா. ஓகேவா? இப்ப இது நம்பர் ஆஃப் எலமெண்ட் என்ன, என் ஆஃப் இ என்ன கண்ணு கிடைக்கும் பாருங்க, 1, 2, 3 இதுவும் 6 தான், புரிஞ்சுங்களா? ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி பார்க்கும் போது பி ஆஃப் இ போடும் போது என்ன கிடைக்கும், என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். ஓகேவா? என் ஆஃப் இயர் 6 தான், என் ஆஃப் எஸ்ஸும் 6 தான், என்ன ஆன்சர் 1, புரிஞ்சுங்களா? ஸோ பி ஆஃப் இ அதாவது ஒரு ப்ராபபிலிட்டிக்கு, ஒரு ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது 1 கிடைக்கணும் அப்படின்னா, அந்த ஈவெண்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டும் சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், புரிஞ்சுங்களா? ஒரே அளவுடையதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நிகழ முடியும், புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன நிகழ்ச்சின்னு சொல்லுங்க, உறுதியான நிகழ்ச்சி, அது வந்து ஷுவர் ஈவெண்ட் ஆர் சர்டைன் ஈவெண்ட், புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இது வந்து ஒரே கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஆஃப் இ ஈக்குவல் டு 1 அப்படின்னா அது ஷுவர் ஈவெண்ட், உறுதியான நிகழ்ச்சி, புரிஞ்சுதுங்களா? அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா, இம்பாசிபிள் ஈவெண்ட், இயலா நிகழ்ச்சி. இது எப்போ நடக்கும், எந்த மாதிரி ஈவெண்ட்டை வந்து இப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, ஒரு அதே மாதிரி ஒரு டைஸை வந்து உருட்டுறோம், அதுக்கு எஸ் என்ன கண்ணு, என் ஆஃப் எஸ் என்ன கண்ணு கிடைக்கும், அதே 6 தான் கிடைக்கும் இல்லையா. ஒரு டைஸ் உருட்டும் போது என் ஆஃப் எஸ் கூறுபடி என்ன கண்ணு, சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 6 தான் கிடைக்கும், அது ஓகே. நிகழ முடியாத ஒரு ஈவெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த டைஸை உருட்டும் போது 8 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறேன். ஒரு டைஸில் 8 கிடையாது, 8 நம்பரே கிடையாது. ஓகேவா? அப்போ இ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் 8 கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படிங்கும் போது என்ன கண்ணு கிடைக்கும், அங்கே எம்டி செட்டாக இருக்கும், புரிஞ்சுங்களா? அந்த செட்டுக்குள்ளே எலமெண்ட்டே இருக்காது, 8 இருக்காது, டைஸில் வந்து 8 கிடையாது இல்லையாக்குன்னு. ஸோ அங்கே எலமெண்ட்டே இருக்காது, புரிஞ்சுங்களா? அப்போ என் ஆஃப் இ என்ன கண்ணு, 0, புரிஞ்சுங்களா? என் ஆஃப் இ 0, என் ஆஃப் எஸ் என்ன, 6, புரிஞ்சுங்களா? இதுக்கான ப்ராபபிலிட்டி பி ஆஃப் இ எடுக்கும் போது என்ன வரும், என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ், அப்போ 0/6, 0/0, புரிஞ்சுங்களா? அப்போ பி ஆஃப் இ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்ததுனா தான் அது இம்பாசிபிள் ஈவெண்ட், இயலா நிகழ்ச்சி. ஓகேவா? அவங்க கேட்ட க்வெஸ்சனில் அந்த க்வெஸ்சனுக்கு ஒரு நேம் கொடுத்து ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஈவெண்ட்ல நம்பரே இல்லை அப்படிங்கும்போது அது இம்பாசிபிள் ஈவெண்ட், அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியே நிகழ முடியாது, புரிஞ்சுங்களா? அப்போ அது இயலா நிகழ்ச்சி, புரிஞ்சுங்களா கண்ணு? ஓகே, அடுத்து மூணாவது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அது என்ன அப்படின்னா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சொல்லட்டுமா பாருங்க. ஒரு 24 hours, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நமக்கு தேவைப்படுது, 24 மணி நேரம் இருந்தால் தான் ஒரு நாள். ஓகே, 24 hours இருந்தால் தான் 1 day சொல்லுவோம். ஓகே, அதில் 12 hours டே டைமு, 12 hours நைட் டைம், புரிஞ்சுனாக்க 12 hours டே டைமு, 12 hours நைட் டைம். ஓகே, இது ரெண்டும் தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். எப்படி, இந்த ஈவெண்ட் நடக்கும்போது இந்த ஈவெண்ட் நடக்க முடியாது, புரிஞ்சுங்களா? டே டைம் நடந்துட்டு இருக்கும்போது நைட் டைம் நடக்க முடியாது, ஒன்றுக்கொன்று விலகும் இல்லையா, விளக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த நிகழ்ச்சி நடக்க முடியாது. அதே நைட் டைம் நிகழ்ச்சி இருக்கும்போது, அந்த நைட் டைமாக இருக்கும்போது அங்கே டே டைம் இருக்காது,
புரிஞ்சுங்களா? ஸோ இது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஈவெண்ட்ல கூடிய எலமெண்ட் அந்த ஈவெண்ட்ல இருக்காது. புரிஞ்சுங்களா? இது ஈவெண்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், இது ஈவெண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு டைம் 1 AM அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல பாத்தீங்கன்னா 1 AM இருக்காது, வேணா 1 PM தான் இருக்கும். ஸோ அது வேற. புரிஞ்சுங்களா? இந்த டைமும் அந்த டைமும் ஒன்று கிடையாது. இதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ல எல்லாமே ஏஎம் போட்டிருக்கும், அதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ல எல்லாம் பிஎம் போட்டிருக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப இதுல இருக்க எலமெண்ட்ஸ் வேற, அதுல இருக்க எலமெண்ட்ஸ் வேற, ஒன்றுக்கு ஒன்று வந்து டிசைன்ட். புரிஞ்சுங்களா? ரெண்டு வந்து வேறு வேறாக இருக்கும், ஒரு ஆப்போசிட்னு கூட சொல்லலாம். புரிஞ்சுங்களா? ரெண்டுக்கும் வந்து எந்த விதத்துலையும் வந்து ஒத்து போகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சேர்ந்து தான் ஒன் டே உருவாக்க முடியும். ஓகேவா? இப்படிப்பட்டது தான் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஓகேவா? அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ், நிரப்பு நிகழ்ச்சி. இதை எதை சொல்லுவோம்? அதே தாங்கன்னு அந்த 24 மணி நேரத்தையே கூட இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பாருங்க, 24 hoursல 12 hours டே டைமு, 12 hours நைட் டைம். பகல் நேரம் 12 மணி நேரம், இரவு நேரம் 12 மணி நேரம். இல்லைங்கண்ணே, இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று விளக்கும், ஒன்றுக்கொன்று மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தாலும் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு நாளை உருவாக்க முடியும். ஸோ இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி நிரப்புகள், இது ரெண்டும் சேர்ந்து தான் நிரப்ப முடியும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படி நேம் எடுத்துக்கலாம்? இது ஏனும் இது ஏடஸ்னு எடுத்துக்கலாம். இல்லையாக்கா, நமக்கு தெரிஞ்சு ஏவு ஏடஸ் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? யூனிவர்சல் செட் கிடைச்சிடும் இல்லையா? அப்போ என்ன அமையும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு ப்ராபபிலிட்டி பார்க்கணும் அப்படின்னா கூட, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. இது வச்சு தான் சம் போட போகிறோம். ஓகேங்கண்ணா? என் ஆஃப் ஏவு என் ஆஃப் ஏ டேஸும், அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி என் ஆஃப் ஏ டேஸ்னு சொல்லலாம், இல்லை ஏ காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம ஏ டேஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ என் ஆஃப் ஏவு என் ஆஃப் ஏ டேஸும் சேர்ந்தால் என் ஆஃப் எஸ் கிடைக்கும். பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் ஏ டேஸும் சேர்ந்தது அப்படின்னா 1 கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லாமா? ஏன்னா இது ரெண்டுமே 12 இருக்குது. ஓகே, ஒரு கிளாஸில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அதில் 97 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க. அது ஏங்கிற ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பிங்கிற சாரிங்கன்னு ஏ டேஸுங்கிற ஈவெண்ட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? நீங்களே சொல்லிடுவீங்க, 3 எலமெண்ட் இருக்கும் அப்படின்னும், அது ஃபெயிலானவீங்க அப்படின்னும். புரிஞ்சாக்கண்ணே? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நிரப்பு, ரெண்டு காம்ப்ளிமெண்ட்ரி அப்படிங்கும்போது இது ரெண்டும் சேர்த்தும் போது இந்த 100 வந்துடும். ஸோ ஏங்கிற ஈவெண்ட்டில் 97 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிருக்கிறவங்களோட லிஸ்டிங் இதில் இருக்குது அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 3 பேர் தான் ஏ டேஸில் இருப்பாங்க. ஓகே, அவங்க தான் ஃபெயில் ஆனவங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ இப்போ வந்து என் ஆஃப் ஏவு என் ஆஃப் எஸ் கூட்டி பார்த்துடலாமா? பாருங்க, என் ஆஃப் ஏ எவ்வளவு? 97. அதே மாதிரி என் ஆஃப் ஏ டேஸ் என்னது? 3. ஸோ என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ டேஸ் என்ன கிடைக்குது? 97 ப்ளஸ் 3, அது என்ன கண்ணு? என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் தான் வந்து 100 இல்லையா? இது பாருங்க, 100, என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது 100. ஓகேவா? இப்போ கிளியர் ஆயிடுச்சுங்களா? அப்போ பி ஆஃப் ஏ போட்டு பார்த்துடலாம். பாருங்க, P of A equal to நமக்கு என்ன தெரியும்? N of A by N of S அப்படினு நமக்கு தெரியும். N of A என்னது? 97. N of S என்னது? 100. அதே மாதிரி P of A dash கும் பார்த்தறலாமா? அது N of A dash by N of S. புரிஞ்சுதுங்களா? சோ N of A dash என்ன? 3. N of S என்ன? 100. இப்போ இத ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். கிடைக்குதான்னு பார்க்கலாமா? P of A ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஸ் ஈக்குவல் டு 97/100 ப்ளஸ் 3/100. இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம்னா, 100 LCM எடுத்துட்டீங்கன்னா 97 + 3 இதுவும் 100 தான். புரிஞ்சுங்களா? அப்போ 100/100 ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கக்கூடிய ரெண்டு ஈவெண்ட்ஸு நிரப்பு நிகழ்ச்சிகளை வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி எடுத்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா, கூட்டணும் அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். ஓகேவா? சம் போலாமா கண்ணு? எக்ஸசைஸ் 9.2 ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஏ கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் 10,000 லேப்டாப்ஸ் இன் 6 months, ஒன் ஆஃப் விச் 25 ஆஃப் தம் ஆர் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ், தென் யூ சூஸ் ஒன் லேப்டாப் ஃப்ரம் த மேனுஃபேக்சர்ஸ், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த செலக்டட் லேப்டாப் இஸ் எ குட் ஒன்? என்னக்குன்னு சொல்லிக்கிறாங்க, ஒரு கம்பெனியில்
10,000 லேப்டாப் தயாரிக்கிறாங்க, அதில் 25 எப்படி இருக்குதாமா, டிஃபெக்டிவாக இருக்குதாமா. அப்படி இருக்கும்போது அதுலேருந்து ஒரு லேப்டாப் எடுக்கிறோம் அப்படின்னா அது டிஃபெக்டிவ் இல்லாமல் நான் டிஃபெக்டிவாக ஒரு குட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்படியே சம் தமிழில் பாருங்கள். பயிற்சி 9.2 முதல் கணக்கு. ஒரு நிறுவனம் 6 மாதத்தில் 10,000 மடிக்கணினிகளை உற்பத்தி செய்தது. அவற்றில் 25 மடிக்கணினிகள் குறைபாடு உடையதாக கண்டறியப்பட்டன. சமவாய்ப்பு முறையில் ஒரு மடிக்கணினியை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு இல்லாததாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு. ஒரு நிறுவனத்தில் மொத்தமாக 10,000 கணினிகள் தயாரிக்கிறாங்க, அதில் 25 எப்படி இருக்குன்னா குறைபாடு உடையதாக இருக்குது அப்படின்னாலும் நாம் அதிலிருந்து ஒரு கணினி எடுக்கிறோம் அப்படின்னா அது குறைபாடே இல்லாமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. இது நாம் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அந்த இதில் இந்த 25 வந்து இதிலிருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே, அதாவது இந்த 25 எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே குறைபாடு இல்லாதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராபபிலிட்டி போடுவோம் 9.1. இதுல எப்படி எடுத்துக்கலாம்னா ஏ எடுத்துக்கலாங்கன்னு எதுக்கு கண்டுபிடிச்சு அதுல இருந்து மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த டைப்ல போடலாம். ஏன்னா இந்த இந்த இதுல வந்து அந்த மாடல்ல தான் போடணும். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் பாருங்க. சொல்யூஷன் தீர்வு டோட்டல் மொத்தம் என் ஆஃப் எஸ் எவ்வளோ கண்ணு 10,000 10,000. ஓகே, அது டிஃபெக்டிவ் குறைபாடு உடையவை என் ஆஃப் ஏ ஈக்குவல் 25. ஏங்கிற ஈவெண்ட்டாக எடுத்துக்கலாம், எது குறைபாடு உடையது. ஓகே, அப்போ பி ஆஃப் ஏ என்ன கண்ணு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் 25/10,000. கேன்சல் பண்ணாமல் பாருங்கள், 25 ஒன் டைம், இந்த 100ல் 4 டைம் இருக்கும், அப்போ 1/400. ஓகேவா? பி ஆஃப் ஏ என்ன கண்ணு 1/400. நமக்கு என்ன வேணும், பி ஆஃப் ஏ டேஸ் தான் வேணும். இது குறைபாடு உடையவை அப்படிங்கும்போது அது ஏ டேஸ் எடுத்துக்கலாம், எது குறைபாடு இல்லாத. ஸோ பி ஆஃப் ஏ டேஸ் நமக்கு வேணும். நமக்கு என்ன தெரியும், பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் ஏ டேஸும் கூட்டினா 1 கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ பி ஆஃப் ஏ டேஸ் தான் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது இது அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ பி ஆஃப் ஏ டேஸ் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் ஏ. எதுக்கு, நம்பர் ஆஃப் குட் லேப்டாப்ஸ் குறைபாடு இல்லாதவை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னா பி ஆஃப் ஏ டேஸ் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் ஏ. ஓகே, அப்போ 1 - பி ஆஃப் ஏ என்ன கண்ணு 1/400. இது ரெண்டு கெல்சியம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 400 கீழே வரும், மேலே 400 - 1 இல்லையா கண்ணு எல்சியம் எடுக்கிறோம். அப்போ 400 - 1 399/400. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.9975. ஓகேவா? அடுத்த சமே அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துலாங்கன்னு. எக்ஸாம்பிள் 9.4 சம் பாருங்க. த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் ரெயின் டுமாரோ இஸ் 91/100. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் நாட் ரெயின் டுமாரோ? என்னக்குன்னு சொல்லிக்கிறாங்க, மழை வருவதற்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டு மழை வராதுக்கான கேட்குறாங்க. அதாவது அடுத்த நாள் மழை வருவதற்கான ப்ராபபிலிட்டி வந்து 91%. புரிஞ்சுதுங்களா? 91/100 நினைக்கிறது 91% சொல்லலாம் மழை வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னு சொல்கிறோம் பாருங்க. அப்படியே சம் தமிழ்ல பாருங்க. எடுத்துக்காட்டு 9.4. நாளை மழை பொழிவதற்கான நிகழ்தகவு 91.100 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? எனக்கு சொல்லிக்கிறாங்க, மழை பொழிவதற்கு அடுத்த நாள் நாளை மழை பொழிவதற்கு 91% சான்ஸ் இருக்கு அப்படின்னா மழை வராததுக்கு என்ன நிகழ்தகவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் பாருங்க. சொல்யூஷன் தீர்வு இதுவே எப்படி எடுத்துக்கலாம், ரெண்டு ஒரே ஈவெண்ட்டை டேஸாக எடுத்துக்கலாம். ஏன் எடுத்தால் ஏ டேஸ், இப்போ ஈன்னு எடுத்துக்கலாமாக்கண்ணா. ஓகே பாருங்க, லெட் இ பி த ஈவெண்ட் தட் இட் வில் ரெயின் டுமாரோ. இ என்பது நாளை மழை பொழிவதற்கான நிகழ்ச்சி என்க. அப்போ பி ஆஃப் இ அவங்களே கொடுத்துருந்தாங்க 91/100. ஓகேவா? ஓகே, தென் போட்டுக்கலாம், அண்ட் போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். இ டாஸ் பி த ஈவெண்ட் தன் தட் இட் வில் நாட் ரெயின் டுமாரோ. இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எனவே இ டாஸ் என்பது நாளை மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி. ஓகே, அப்போ நம்ம பி ஆஃப் இ டாஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு பி ஆஃப் இ டாஸ் வேணும்னா நமக்கு என்ன தெரியும், பி ஆஃப் ஏ பிளஸ் சின்ஸ் இது போட்டுக்கிற சைடில் எழுதி வச்சுக்கோங்க. சின்ஸ் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் இ டாஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் இருந்து பி ஆஃப் இ டாஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 1 கொண்டு போய் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போது பி ஆஃப் இ டாஸ் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் ஏ. ஓகேவா? பி ஆஃப் இ தான் 91/100 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 1 - 91/100. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 100 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே 100 வந்துட்டு இந்த பக்கம் -91. 100ல் 91 போயிடுச்சுன்னா 9 கிடைக்கும், 9/100. ஸோ 0.09.
புரிஞ்சுதுங்களா? அப்ப என்ன எழுதிடலாம், அந்த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் நாட் ரெயின் டுமாரோ இஸ் ஈக்குவல் டு 0.09. எனவே மழை பொழியாமல் இருக்க நிகழ்தகவு 0.09 ஆகும். அடுத்து எக்ஸாம்பிள் 9.5 பாருங்க. இன் ஏ ரீசன்ட் இயர் ஆஃப் தி 1184 சென்டம் ஸ்கோரர்ஸ் இன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ், 233 பியர் இன் மேத்தமேட்டிக்ஸ், 125 இன் சோசியல் சயின்ஸ் அண்ட் 106 இன் சயின்ஸ். இஃப் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் செலக்டட் அட் ரேண்டம், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன கண்ணு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு எக்ஸாமில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் 10th எழுதிக்கிறாங்க, அதில் 233 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கன்னு சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க மேத்தமேட்டிக்ஸில். புரிஞ்சுங்களா, சென்டம் ஸ்கோர் பண்ணுவீங்க டோட்டலாக இவ்வளோ பேர், அதில் மேத்தமேட்டிக்ஸில் இவ்வளோ பேர், சோசியல் சயின்ஸில் 125, அதே மாதிரி சயின்ஸில் 106. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ரெண்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க, இதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. என்னென்னா ஒரு கொஷினில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இஸ் எ சென்டம் ஸ்கோர்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ், அப்போ மேத்தமேட்டிக்ஸில் சென்டம் வந்து எடுத்தவங்களுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. அடுத்தது இஸ் நாட் அ சென்டம் ஸ்கோர்ஸ் இன் சயின்ஸ், சயின்ஸில் சென்டம் எடுக்காதவங்களுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. ஓகேவா? இதில் தான் பார்த்தீங்கன்னா டேஸ் யூஸ் பண்ணணும், இல்லை எடுக்காதவங்க நடக்காத விஷயம் அப்படி அடுத்தது கேட்கும்போது தான் டேஸ் வரும். ஓகேவா? அப்படியே சம் தமிழில் பாருங்க. எடுத்துக்காட்டு 9.5, 10ஆம் வகுப்பு இறுதித் தேர்வில் பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற 1184 மாணவர்களில் 133 பேர் கணிதத்திலும், 125 பேர் சமூக அறிவியலிலும், 106 பேர் அறிவியலிலும் 100க்கு 100 பெற்றுள்ளனர். சமவாய்ப்பு முறையில் ஒரு மாணவரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாணவர், முதல் கேள்வி கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவராக இருக்க, இரண்டாவது கேள்வி அறிவியலில் 100க்கு 100 பெறாதவராக இருக்க. ஓகேவா? என்னக்கன்னு சொல்லிக்கிறாங்க, டோட்டலாக எக்ஸாமில் வந்து சென்டம் வாங்கினவங்க 100க்கு 100 வாங்கினவங்க இவ்வளோ பேர், அதில் பார்த்தீங்கன்னா 233 மேக்ஸில் கணிதத்தில் வந்து 233 பேர் எடுத்துக்கிறாங்க, 125 பேர் சமூக அறிவியலில் 100 மார்க் எடுத்துக்கிறாங்க, அடுத்தது 106 பேர் அறிவியலில் 100க்கு 100 மார்க் எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணோம்னா அவங்க மேக்ஸில் 100க்கு 100 எடுத்தவங்களா, கணிதத்தில் 100க்கு 100 எடுத்தவங்களா இருக்கணும்னா என்ன ப்ராபபிலிட்டி, அதே மாதிரி சயின்ஸில் 100 எடுக்காதவங்களா இருக்கணும்னா என்ன ப்ராபபிலிட்டி. ஓகேவா? என்ன நிகழ்தகவு. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் பாருங்க. எக்ஸாம்பிள் 9.5 சொல்யூஷன் தீர்வு, டோட்டல் நம்பர் ஆஃப் சென்டம் ஸ்கோரர்ஸ் எவ்வளோ கண்ணு, என் வந்து 1184 என்ன எல்லாம் என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, 100க்கு 100 பெற்ற மாணவர்கள் என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1184. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது வந்து லெட் ஈவன் எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஈவெண்ட்னு எடுத்துக்கலாம், ஈவன் எடுத்துக்கிறோம். ஓகே கண்ணு, லெட் ஈவன் பி தி ஈவெண்ட் கெட்டிங் எ சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமேட்டிக்ஸ். ஈவன் என்பது கணிதத்தில் 100க்கு 100 பெற்ற மாணவர்கள் உள்ள நிகழ்ச்சி எங்க. ஓகேவா? அப்ப என் ஆஃப் ஈவன் என்ன கண்ணு, மேக்ஸ்ல மட்டும் சென்டர் எடுத்தவங்க எத்தனை பேரு, 233. ஓகேவா? என் ஆஃப் எஸ் என்ன, அது வந்து 1184. ஓகே, இப்போ என் ஆஃப் இ இருக்குது, என் ஆஃப் இ1 இருக்குது, என் ஆஃப் எஸ் இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம், பி ஆஃப் இ1 கண்டுபிடிச்சிடலாம். பி ஆஃப் இ1 ஈக்குவல் என்ன கண்ணு, என் ஆஃப் இ1 பை என் ஆஃப் எஸ். அப்போ 233 பை இந்த டோட்டல் நம்பர். ஓகேவா? அவ்வளோதான் கண்ணு, இந்த ப்ராபபிலிட்டி முடிஞ்சது. அந்த எவ்வளவோ அதை போட்டால் போதும், சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் இல்லைனா விட்டுடலாம். ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின்க்கு, அது ஈவெண்ட் E2 எடுத்துக்கலாம். பாருங்க, லெட் E2 பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸ். எது எடுத்துக்கலாம், சயின்ஸில் மார்க் எடுத்தவங்க, சென்டம் எடுத்தவங்க எடுத்துக்கலாம். அப்படின்னு E2ங்கிறது வந்து சென்டம் எடுக்காதவங்க எடுக்கலக்கன்னு அதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. பட் நம்ம சென்டம் எடுத்தவங்க, சென்டம் ஸ்கோர் பண்ணினவங்கள E2ங்கிற ஈவெண்ட் எடுத்துக்கிட்டு E2 டாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அப்போ என்ன சொல்லலாம், E2 என்பது அறிவியலில் 100க்கு 100 பெற்ற மாணவர்கள் உள்ள நிகழ்ச்சி என்க. அப்போ என் ஆஃப் E2 எவ்வளோ, E2 என்னக்குன்னு 106 இல்லைங்கன்னு 106 பேர் வந்து சயின்ஸில் சென்டம் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி என் ஆஃப் எஸ் என்ன, 1184. இது ரெண்டையும் வச்சு பி ஆஃப் E2 கண்டுபிடிச்சிக்கலாம். பி ஆஃப் E2 ஈக்குவல் டு என் ஆஃப் E2 பை என் ஆஃப் எஸ் என்னக்குன்னு 106 பை 1184, இது பை இது. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், பி ஆஃப் E2 டேஸ் தான்
தான் வேணும். அப்போ நமக்கு என்ன தெரியும், பி ஆஃப் இ டூ ப்ளஸ் பி ஆஃப் இ டூ டேஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு நமக்கு தெரியும். இது வேணும் அப்படின்னா இது தூக்கி அந்த பக்கம் மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பி ஆஃப் இ டூ டேஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பி ஆஃப் இ டூ. பி ஆஃப் இ டூ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம், 106/1184. ஸோ அப்படியே போட்டுக்கலாமா, ஒன் மைனஸ் இது. இது ரெண்டுக்கு எல்சியம் எடுத்துக்கலாமா, எல்சியம் எடுத்து அப்படின்னா இந்த பெரிய நம்பர் எல்சியம் எடுக்கணும்னா இந்த நம்பர் இங்கே வந்துடும் இல்லையா, நீங்கள் ஒன் தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் இல்லாதனால அங்கே வந்துடும். அப்போ 1184 மைனஸ் 104 106, ரெண்டே மைனஸ் பண்ணினா 1078 இந்த நம்பர். ஓகே, மைனஸ் பண்ணி போட்டால் போதும், இல்லை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படினாலும் பண்ணலாம். புக்கில் வந்து மைனஸ் பண்ணுறோம் விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம ரெண்டு ஈவன் நம்பராக இருக்கிறனால ஒன் டைம் நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன், புரிஞ்சுங்களா, இது ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அப்படி எக்ஸசைஸ்ல செகண்ட் சம் பாருங்க. இன் எ சர்வே ஆஃப் 400 யங்ஸ்டர்ஸ் ஏஜ் 16 to 20 இயர்ஸ், இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 191 ஹாவ் தியர் ஓட்டர் ஐடி கார்டு. இஃப் எ யங்ஸ்டர் இஸ் செலக்டட் அட் ரேண்டம், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த யங்ஸ்டர் டஸ் நாட் ஹாவ் தியர் ஓட்டர் ஐடி கார்டு. என்ன கூட சேர்க்குறாங்க, ஒரு சர்வே எடுக்கிறாங்க, எவ்வளோ பேர்த்துக்கு, 400 பேர் யங்ஸ்டர்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ்னு சொல்லிக்கிறாங்க, இது நமக்கு யூஸ் இல்லை, இருந்தாலும் பார்த்துக்குங்க, 16-20 வயசு உட்பட்டவங்க, அதில் பார்த்தீங்கன்னா 191 பேர்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது. ஓகேவா? அப்படி இருந்தாலும் அதிலிருந்து ஒரு யங்ஸ்டரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லாதவங்களா அது இரு அந்த செலக்ட் பண்ணுறவர் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ இல்லாதது அப்படின்னாவே இந்த தடவை டேஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஏ நடத்துட்டா ஏ டாஸ், ஈ நடத்துட்டா ஈ டாஸ், அதை கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். அப்படியே தமிழில் சம் பாருங்க. இரண்டாவது கணக்கு, 16 முதல் 20 வயதுக்குட்பட்ட 400 இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 191 பேர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டது. சமவாய்ப்பு முறையில் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு இல்லை ஃபுல்லாக படிச்சிடறேன், இல்லாமல் இருக்க நிகழ்தகவு என்ன, என்ன சொல்கிறாங்க, 400 இளைஞர்களுக்கு இடையில் வந்து ஒரு கணக்கெடுக்கும் போது யாராட்டெலாம் வந்து ஓட்டர் ஐடி இருக்குது, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இருக்குதுன்னு பார்க்கும்போது 191 பேர் தான் இருக்குது, மீதி பேர்த்து இல்லை. அப்படி இருக்கும்போது அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணும்போது அவர்கிட்ட அந்த அடையாள அட்டை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது அடையாள அட்டை இப்போ எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அடையாள அட்டை வைத்து இருக்கும் நபராக இல்லாமல் இருக்கிறது தான் அவங்க கிட்ட அடையாள அட்டை இல்லாதவங்க அர்த்தம், புரிஞ்சுங்களா, இருக்கும் நபராக இல்லாமல் இருக்க அப்படிங்க, இருக்கும் நபராக இல்லாமல் இருக்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அடையாள அட்டை இல்லாதவர்களாக இருக்க, புரிஞ்சுங்களா, அவ்வளவுதான். அப்படி இருந்தால் அதை கேட்குறாங்க. ஸோ இங்கே டேஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்க, சொல்யூஷன் தீர்வு, நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களின் எண்ணிக்கை, என் ஆஃப் எஸ் என்னக்குன்னு 400, நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஹேவிங் ஓட்டர் ஐடி என் ஆஃப் ஏ, அதாவது வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்கள் என் ஆஃப் ஏ என்னக்குன்னு 191. ஓகேவா? இதுக்கான பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா என் ஆஃப் ஏ என் ஆஃப் எஸ் கிடைச்ச உடனே நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், 191/400. இது நம்ம ஏங்கிற ஈவெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம், அதை நம்ம சொல்லலை. ஸோ ஏன்னு எடுத்துட்டு போட்டுடலாம். ஓகே, நமக்கு என்ன வேணும், ஏ டாஸ் கண்டுபிடிச்சோம்னா அது வந்து வாக்காளர் அட்டை இல்லாதவங்க அப்படின்னு சொன்னா போதும். ஓகேவா? ஸோ பி ஆஃப் ஈக்குவல் கண்டுபிடிச்சாச்சு, 191/400. இப்போ என்ன வேணும், நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டஸ் டு நாட் ஹாவ் தியர் ஓட்டர் ஐடி, வாக்காளர் அட்டை இல்லாதவர்கள் அவங்களுக்கான ப்ராபபிலிட்டி, அது எப்படி கண்டுபிடிப்பீங்க, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ டஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பி ஆஃப் ஏ டஸ் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் ஏ. ஸோ 1-191/400 சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, பாருங்க, இது வந்து 400 வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 400-199/400, இது மைனஸ் பண்ணிங்கன்னா 209/400, இதுதான் வந்து அதுக்கான ப்ராபபிலிட்டி, அது வந்து ஓட்டர் ஐடி இல்லாதவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா 209/400. ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? அடுத்த தேர்ட் சம் பாருங்க, த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெஸிங் த கரெக்ட் ஆன்சர் டு எ சர்டைன் க்வெஸ்சன் இஸ் x/3. If the probability of not guessing the correct answer is 5x/5, then find the value of x. என்ன கண்ணு கொடுத்துருக்குறாங்க, இதுலேயும் வந்து ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க, எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க, ஆனால் ரெண்டு ப்ராபபிலிட்டியுமே கொடுத்துட்டாங்க, அதாவது ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏவும் ஏடஸ் ரெண்டுமே கொடுத்தாங்க. ஒரு கொஸ்டின் இருக்குதாமா, அதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி x/3, கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ணாமல் விடுறதுக்கான
ப்ராபபிலிட்டி எக்ஸ் பை ஃபைவ்னு கொடுத்தாங்க. ஸோ இந்த ப்ராபபிலிட்டியும் கொடுத்துட்டாங்க, அது நடக்காத அடுத்தது அதாவது ஆப்போசிட் அதாவது காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லிக்கலாம், அது எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிக்கலாம், இல்லைங்கிற ரெண்டு வந்து எதிர்னு சொல்லிக்கலாம், அது ரெண்டு சேர்ந்து தான் நிரப்போம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ அந்த ரெண்டையுமே கொடுத்துட்டாங்க, அந்த பி ஆஃப் ஏவும் கொடுத்து பி ஆஃப் ஏ டேஸும் கொடுத்த மாதிரி இல்லையா. நம்ம இதை என்ன ஈவெண்ட் எடுத்துக்கலாம், ஏஏ டேஸ்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ பி ஆஃப் ஏவும் கொடுத்துட்டாங்க, பி ஆஃப் ஏ டேஸும் கொடுத்துட்டாங்க, அதில் எக்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க, அந்த எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க ஓகேவா. அப்படியே தமிழில் கணக்கு பாருங்கள், மூணாவது கணக்கு. ஒரு வினாவிற்கு சரியான விடையை யூகிப்பதற்கான நிகழ்தகவு எக்ஸ் பை த்ரீ எக்ஸ் பை மூணு என்க, சரியான விடையை யூகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு எக்ஸ் பை ஃபைவ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. என்ன கண்ணு கொடுத்துருக்காங்க, ரெண்டு நிகழ்தகவுமே கொடுத்துருக்காங்க. யூகிப்பதற்கான அப்படிங்கும் போது அது பி ஆஃப் ஏ கண்ணு, பி ஆஃப் ஏ வந்து எக்ஸ் பை த்ரீ கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படி கண்டுபிடிக்க ஆன்சர் சரியாக நம்ம யோசிக்காததுக்கு பி ஆஃப் ஏ டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புரிஞ்சுங்களா. இப்போ பி ஆஃப் ஏவும் கொடுத்துட்டாங்க, ஏ டேஸும் கொடுத்துட்டாங்க, இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு அது எக்ஸோட கொடுத்துட்டு அந்த எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க ஓகேவா. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் தீர்வு என்ன கொடுத்துருந்தாங்க, பி ஆஃப் எக்ஸ் பை த்ரீனு கொடுத்துருந்தாங்க, பி ஆஃப் ஏ டேஸ் எக்ஸ் பை ஃபைன் கொடுத்துருந்தாங்க. நம்ம நமக்கு என்ன தெரியும், பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் ஏ டேஸும் கூட்டினா ஒன் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ அதில் சசூர் பண்ணிக்கலாமா பாருங்க, எக்ஸ் பை த்ரீ பிளஸ் எக்ஸ் பை ஃபைவ் ஈக்குவல் டு ஒன். இது ரெண்டு எல்சிஎம் எடுத்து அப்படின்னா ரெண்டு சேர்ந்து பதினஞ்சு எல்சிஎம் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைவ் எக்ஸ் இங்கே வந்துடும், த்ரீ எக்ஸ் இங்கே வந்துடும், கிராஸ் மல்டிபிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே. நான் ஃபிஃப்டின் வந்து எல்சிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபைவ் எக்ஸ் இது த்ரீ எக்ஸ் ஓகே. ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் எனக்கு எயிட் எக்ஸ். ஸோ அது அப்படியே இருக்கட்டும், இந்த ஃபிஃப்டின் வந்து பார்க்கும்போது ஒன் இன்ட்டு ஃபிஃப்டின் ஆயிருது, இது எயிட் எக்ஸ் ஃபிஃப்டின். எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டின் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு அப்படிங்கும்போது எயிட் கீழே வந்துருது. எக்ஸ் வேல்யூ எனக்கு பதினஞ்சு பை எட்டு அவ்வளோதாங்க ஆன்சரு புரிஞ்சுங்களா. ரெண்டும் கொடுத்துருந்தாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணி ஒன்னுக்கு வந்து ஈக்குவல் பண்ணிட்டோம் அவ்வளோதான், எக்ஸ் வேல்யூ கிடைச்சிச்சு. ஃபோர்த்து சம் பாருங்க, இஃப் எ ப்ராபபிலிட்டி ஆஃப் எ பிளேயர் வின்னிங் எ பர்டிகுலர் டென்னிஸ் மேட்ச் இஸ் 0.72, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தி பிளேயர் லூசிங் த மேட்ச். என்ன கதை சொல்கிறாங்க, ஒரு ஒரு டென்னிஸ் ஒரு போட்டி நடக்குதுக்கானே டென்னிஸ் மேட்ச்சு, அதில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.72 சொல்லிட்டாங்க. ஸோ வின் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, வின் பண்ணலை அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ ஏ கொடுத்துட்டாங்க, நம்மளாம் ஏ டேஸ் கேட்குறாங்க ஓகே. நான் பி ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, நமக்கு பி ஆஃப் ஏ டேஸ் கேட்குறாங்க புரிஞ்சுதுங்களா. அப்படியே சம் தமிழில் பாருங்கள், நான்காவது கணக்கு. ஒரு வரிப்பந்து விளையாட்டு வீரர் ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.72 எனில் அவர் அந்த விளையாட்டில் தோல்வியடைவதற்கான நிகழ்தகவு என்ன. ஸோ ஈவெண்ட்னுடைய பாசிட்டிவ் சைடு அதாவது காம்ப்ளிமெண்ட்ரியில் பாதி கொடுத்தாங்க, எப்படி வின் பண்ணுறது அது வெற்றி பெறது அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பி ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கலையே அது கொடுத்துட்டாங்க, எது 0.72 அப்படின்ட்டு. என்ன கேட்குறாங்கன்னா தோல்வி அடையுது, ஸோ அது பி ஆஃப் ஏ டஸ் இல்லையாக்கண்ணா அது கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக கிடச்சிடும் இல்லையாக்கண்ணா. அதுக்கான ஆன்சர் பாருங்கள், சொல்யூஷன் தீர்வு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.72, பி ஆஃப் ஏடஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ், இது நமக்கு தெரியும் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏடஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பி ஆஃப் ஏடஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ, பி ஆஃப் ஏ 0.72 அப்படின்னு தெரியும். ஸோ அதில் 1லேருந்து மைனஸ் பண்ணுறீங்க, 1லேருந்து மைனஸ் பண்ணால் 0.28 கிடைக்குது. 1 மைனஸ் 0.72 ஆயிடுச்சு, 0.28 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருச்சு அவ்வளோதாங்கண்ணே. த ப்ராபபிலிட்டி ஆஃப் தி பிளேயர் லூசிங் த மேட்ச் இஸ் ஈக்குவல் டு 0.28, அவர் அந்த விளையாட்டில் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு 0.28 ஓகேவா. அடுத்து ஃபிஃப்த் சம் பாருங்க, 1500 ஃபேமிலிஸ் வியர் சர்வேட் அண்ட் ஃபாலோயிங் டேட்டா வாஸ் ரெக்கார்டட் அபவுட் தியர் மேட்ஸ் அட் ஹோம். அதாவது கண்ணு ஒரு 1500 ஃபேமிலிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது ஹோம்மேட்ஸு, அதில் எப்படிப்பட்டவங்க என்னென்ன டைப் ஆஃப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மேடு அது நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸு, அதாவது 860 ஃபேமிலிஸில் வந்து ஒன்லி பார்ட் டைம் மேடு அதாவது பகுதி நேர வேலையாக செய்கிறாங்க, டோட்டலாக ஒர்க் பண்ணாமல் ஒரு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இல்லைனா மத்தியானம் ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த மாதிரி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி பணிப்பெண்கள் இருக்கிறாங்க எவ்வளவு 860 ஃபேமிலிஸில் புரிஞ்சுங்களா. அதாவது 860 ஃபேமிலிஸில் 1500 ஃபேமிலிஸ்லேருந்து 860 ஃபேமிலிஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஓகேங்களா, ஹோம் மேட்ஸ் இருக்கிறாங்க. அடுத்தது 370 ஃபேமிலிஸில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க ஒன்லி ஃபுல் டைம் மேட்ஸ் இருக்கிறாங்க. எத்தனை ஃபேமிலியில், 370 ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மேடு இருக்கிறாங்க. அடுத்தது போத், அது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரி ரெண்டு ஃபுல் டைமும் இருப்பாங்க, அவங்க வந்து பார்ட் டைமும் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 250 பேர் இருக்கிறாங்க, 50 ஃபேமிலிஸ் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஓகேவா.
புரிஞ்சுதுங்க. அதாவது போத் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த மெய்ட் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா பார்ட் டைமும் இருப்பாங்க, இல்லைன்னா சில டைம் ஃபுல் டைமாகவும் இருப்பாங்க, சில டைம் பார்ட் டைமாக அந்த மாதிரி இருப்பாங்க. அது ஒரு 250 ஃபேமிலிஸில் இருக்கிறாங்க. ஓகேவா? இப்படி இருக்கும்போது பாருங்கள், கொஷின் கேட்டுருக்குறாங்க, அந்த லைன் படிச்சுட்டு போயிடலாம். என் ஃபேமிலி இஸ் செலக்டட் அட் ரேண்டம், அதுலேருந்து ஒரு ஃபேமிலி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ஃபேமிலி செலக்டட் ஹேஸ், அதில் வந்து எந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னா போத் டைப் ஆஃப் மேட்ஸ், போத் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போ இது பை டோட்டல். இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு, போத் டைப் ஆஃப் மெய்ட்ஸ் அப்படிங்கும் போது இந்த போத்துடைய நம்பர் என்னவோ அதுவுமே இந்த டோட்டல் நம்பரையும் பார்த்தீங்கன்னா ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்ட் டைம் மெய்ட்ஸ், பார்ட் டைம் எங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது பை டோட்டல். ஓகேவா? அடுத்து பாருங்க நோ மெய்டு, இதுதான் நீங்கள் கரெக்டாக போடணும். அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒர்க்கிங் மெய்டு இருக்காங்க, ஸோ இவங்கெல்லாம் இல்லாத ஃபேமிலி என்னன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதை நான் எப்படி போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்க. அப்படியே கணக்கு தமிழில் பாருங்கள். ஐந்தாவது கணக்கு, 1500 குடும்பங்களில் அவர்கள் வீட்டில் உள்ள பணிப்பெண்கள் பற்றி தரவுகள் திரட்டப்பட்டு பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பணிப்பெண்கள் வகைகள், குடும்பங்களின் எண்ணிக்கை, பகுதி நேரம் மற்றும் 860, முழு நேரம் மற்றும் 370, இரண்டு வகை பணிப்பெண்கள் 250. புரிஞ்சுதுங்களா? அப்படி இருக்கும்போது சம வாய்ப்பு முறையில் ஒரு குடும்பம் தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த அக்குடும்பம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இருவகை பணிப்பெண்களும் வைத்திருக்க, ரெண்டாவது க்வெஸ்சன் பகுதி நேர பணிப்பெண்கள் வைத்திருக்க, மூன்றாவது க்வெஸ்சன் பணிப்பெண்கள் வைத்திருக்காமல் இருக்க நிகழ்த்தகவு என்ன? ஸோ அந்த டேப்லர் காலத்திலேயே இது ரெண்டுமே இருக்குதுன்னு இரு வகையான பணிப்பெண்கள் இருக்கிறாங்க, பகுதி நேர பணிப்பெண்கள் இருக்காங்க, அது பை டோட்டல் போட்டால் வேலை முடிஞ்சுது. இந்த மூணாவது க்வெஸ்சனுக்கு மட்டும் எப்படின்னு சொல்கிற பாருங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் தீர்வு, டோட்டல் ஃபேமிலிஸ் மொத்த குடும்பங்கள் என் ஆஃப் எஸ் என்னக்குன்னு 1500 பார்ட் டைம் மேட்ஸ் பகுதி நேர பணிப்பெண்கள் என் ஆஃப் ஏ 860 ஃபுல் டைம் மெய்டு முழு நேர பணிப்பெண்கள் என் ஆஃப் பி, இது என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது பார்ட் டைம் வந்து என் ஆஃப் ஏனும் ஃபுல் டைம் வந்து என் ஆஃப் பின்னும் எடுத்துக்கிறோம். அந்த இருக்கு டோட்டலாக அதில் இருக்கவங்களுடைய எண்ணிக்கையை. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து எத்தனை பேருக்குன்னு என் ஆஃப் பி வந்து 370, இது வந்து 860, இது 370. ஓகேவா? ஓகே, போத் அப்படிங்கும்போது என்னவாகும், இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா? இது ரெண்டுமே வந்து சேர்ந்து இன்டர்செக்ட் ஆகிறது, போத்துங்கும் போது இன்டர்செக்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் போட்டு பாருங்கள், போத்துங்கும் போது நீங்க ஆட் பண்ணிடாதீங்கன்னு இன்டர்செக்ஷன். புரிஞ்சுங்களா? இது மாதிரி இது ஏ அப்படிங்கும் போது இது பி அப்படிங்கும் போது இன்னொன்று இருக்குது அப்படின்னா இது பி அப்படிங்கும் போது புரிஞ்சுதுங்களா? இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு அப்படிங்கும் போது இதுலேயும் ஒர்க் பண்ணிடுறாங்க. அதாவது பார்ட் டைம்லயும் இருக்கிறாங்க, இந்த ஃபுல் டைம்லயும் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க இதுக்குள்ள வந்துருவாங்க. புரிஞ்சுங்களா? ரெண்டுலயுமே இருக்கிறவங்க இங்க இருப்பாங்க, இங்க இருப்பாங்க. இந்த ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம், ஏ இன்டர்செக்ஷன் பி தானே சொல்லுவோம், ஏ யூனியன் பின்னு சொல்ல மாட்டோம். புரிஞ்சுங்களா? இதுலயும் ஒர்க் பண்றாங்க, பார்ட் டைமாவும் ஒர்க் பண்றாங்க, ஃபுல் டைமாவும் ஒர்க் பண்றாங்க. அப்படின்னா அந்த வென் டயக்ராம் போடும் போது வென் வரைபடம் அதுல பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுருவோம், இப்படி போடும்போது அந்த ரெண்டுலயுமே இருக்கிறவங்க வந்து சென்டர்ல தான் நம்ம போட்டுக்குவோம் அவங்கள. அது என்ன சொல்லுவீங்க, இந்த பார்ட்டுக்கு என்ன சொல்லுவீங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கறத இந்த பார்ட். புரிஞ்சுதுங்களா? அப்ப பாருங்க போத் இரண்டும் அப்படிங்கும் போது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அது எவ்வளவு அப்படின்னா 250. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துடலாம். என்ன சொன்னாங்க, போத் டைப் ஆஃப் மெய்ட்ஸ் இரு வகை பணிப்பெண்களும் வைத்திருக்க, அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு 250, என் ஆஃப் எஸ் எவ்வளவு 1000. இதெல்லாம் எந்த செஞ்சு இல்லைன்னா அவங்க கொடுத்த நம்பரே தான், நம்ம போடும்போது மட்டும் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் மீன் போட்டுக்கணும். நீங்கள் என் ஆஃப் சிங்க கூட எடுத்துக்கலாம் பாருங்க, இது ஏங்கிற ஈவெண்ட், இது பிங்கிற ஈவெண்ட், இது சிங்கிற ஈவெண்ட் கூட எடுத்துக்கலாம் இல்லையா கேட்டா? ஸோ கொஞ்சம் மீனிங்காக இருக்காது, அதனால தான் இது ஏன் எடுத்து இது பின்னு எடுத்து இது ஏ இன்டர்செக்ஷன் பின் எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே போத் அப்படின்னு ஒரு வேர்டு வருது இல்லையா, இரண்டும் அப்படின்றது இல்லையா, அதுக்காக அப்படி எடுத்துக்கிறோம். புரிஞ்சுங்களா? இங்கே நீங்கள் சீன் கூட எடுத்துக்கலாம், ஏன்னு கேட்டால் இங்கே எந்த செஞ்சுமே பண்ண போறது இல்ல, இந்த இடத்துல போடும்போது மட்டும் அந்த ஈவெண்ட் நேமுக்காகத்தான் அப்படி போட்டிருக்கோம். ஓகே, இந்த 250ங்கிறது அவங்க கொடுத்த நம்பர் தான் பாருங்க, ஆன்சர்லாம் அவங்க கொடுத்த நம்பரை வச்சு அப்படியே போட்டு வச்சிட்டோம், அவ்வளவுதான். மேல அந்த நம்பர், கீழே டோட்டல் நம்பர். ஓகே, வைக்கணும் ஆன்சர் பாருங்க, 1/6 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/6 வரும். ஓகேவா? அடுத்து செகண்ட் என்னங்கன்னு, பார்ட் டைம் மெய்டு பகுதி நேர பணிப்பெண்கள் வைத்திருக்க, பார்ட் டைம் நம்ம என் ஆஃப் ஏ எடுத்துக்கிறோம், 860, என் ஆஃப் எஸ் 1000 தெரியும். ஸோ பிஎஃப் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பி என் ஆஃப் எஸ் ரெண்டு டிவைட் பண்ணுறீங்க, சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகேவா?
அடுத்து தேர்ட் வந்து நோ மெய்டு, அதாவது பணிப்பெண்களை வைத்திருக்காமல் இருக்கு அப்படிங்கும்போது இது எல்லாமே பணிப்பெண்கள் இருக்கிறதுக்கானது இல்லையா, இது வந்து இது இருக்கிறது தான், இது இருக்கிறது தான், இது இருக்கிறது தான், இந்த மாதிரி இருப்பாங்க. இது மூணு டீம் கூட எடுத்துக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் இல்லை அப்படின்னா தான் நமக்கு அந்த மாதிரி ஃபேமிலி கிடைக்கும், இந்த பணிப்பெண்களே இல்லாத ஃபேமிலி கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹாவ் மெய்ட்ஸ், ஹாவ் மெய்ட்ஸ் போது எல்லாருமே இது இவங்க இத்தனை பேருமே இத்தனை ஃபேமிலிஸுமே வருவாங்க. பாருங்க பணிப்பெண்கள் உடைய குடும்பங்கள் ஓகேவா, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா, ஓகே அப்போ இது வந்து என்எஃபி எடுத்துக்கலாமா, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண வந்து என்எஃபி ஈக்குவல் டு 1480 கிடைக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ண அவனுக்கு கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கும். இது வந்து பி ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிட்டு பி ஆஃப் ஏடஸ் கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுங்க, இது பி இதை வச்சு பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு பி ஆஃப் ஏடஸ் கண்டுபிடிங்க, ஒன்லேருந்து மைனஸ் பண்ணிக்குவோம் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் நம்ம என்எஃபிஏ கிடைச்சிச்சு அப்படின்னா இவ்வளோதான் அப்படின்னா டோட்டல் வந்து இப்பவே மைனஸ் பண்ணிடுவோம் இல்லையாக்கா, அதாவது நம்பர் ஆஃப் அலமெண்ட்டாக இருக்கும் போதே மைனஸ் பண்ணாவே நமக்கு என்ன மீதி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி இல்லையாக்கன்னு ஓகேவா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் என்எஃபிஏ ஈக்குவாலிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டாச்சு, பிஎஃப்ஏ கண்டுபிடிக்கிறோம், என்எஃபிஏ பை என்எஃபிஎஸ். ஸோ இது பை டோட்டல் இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க, பிஎஃப் ஏ டேஸ் கண்டுபிடிக்கிறோம், எதனால பிஎஃப்ஏ பிளஸ் பிஎஃப் ஏ டேஸ் ஈக்குவல் டு 1 அந்த லைனை எழுதிட்டு பண்ணிக்கிறீங்க இல்லையா, அப்போவே வந்து ஒரு 20 அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ 20 பெயின் கூட போட்டு வைக்கலாம், பட் இதை யூஸ் பண்ண முடியாது, அதுக்காக இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இதை யூஸ் பண்ணி போடுங்க, அதுதான் கரெக்ட் ஓகேவா கண்ணா. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு. எக்ஸசைஸ் 9.1 கம்ப்ளீட்டட். அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டுமே எடுக்கப்பட்டதுக்கான, இது வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 1 hour மட்டும்தான் பார்க்க முடியும், அடுத்தது நம்ம மெம்பர்ஷிப் ஆனாதீங்க தான் பார்க்க முடியும் ஓகேவா. ஓகேவா, அப்போ நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. பாய் குட்டீஸ்.